ஸோ நம்மளோட சுவையான கோபி புலாவ் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம குக்கரில் வந்துட்டு 3 ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலா, ஸ்டாரு, மொராட்டி முகு இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4 மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து பூண்டு வந்து இந்த மாதிரி 5 புள் பூண்டு வந்து சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ புதினா வந்து சேர்த்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். நான் கழுவி வச்சுருக்கேன், ஸோ கழுவி இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து இப்படி வந்து நம்ம வதக்கிடலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து கொதி வந்ததுமே உப்பும் அரிசியும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொதி வந்துருச்சு, உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, 1 விசில் வச்சுக்கலாம். நம்மளோட புலாவ் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட கோபி புலாவ் வந்து தயாராகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.